வணக்கங்க. இன்னும் கனவிலம் பகுதியில் உங்களோட இந்த பகுதியில் வந்துங்க வர்ணம் கட்டடத்தில் வர்ணம் அப்படிங்கிறது வந்து போன பகுதியில் உங்களோட பண்ணோம். அதில் வந்து புது கட்டடத்தில் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பழைய கட்டடங்கள், பராமரிப்பு பண்ணக்கூடிய கட்டடங்கள், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோங்க. புது கட்டடத்தில் வந்துங்க சர்ஃபேஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஸ்டாண்டர்டான பேஸை வச்சு அப்ளை பண்ணி அது முறையாக செஞ்சுருவோங்க. பழைய கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் பெயிண்ட் பண்ண பெயிண்டோடைய தன்மை என்ன? தன்மை மீன்ஸ் எனாமல் பெயிண்டிங்னு ஒரு தன்மை இருக்குங்க, ஆர்டினரி பெயிண்டிங்னு ஒரு தன்மை இருக்குது, அந்த குணாதிசயங்கள் இருக்குது. அந்த குணாதிசயங்களை வந்து கண்டறிஞ்சு தான் நீங்கள் வந்து பராமரிப்பு பண்ணிக்குள்ளே போகணும். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெயிண்டிங்கில் வந்து பராமரிப்பு பண்ணி பண்ணுறப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி பட்டி பார்த்துருக்கா, அந்த பட்டி வந்து ஆர்டினரி பட்டியாக இருக்கா இல்லை அக்ரலிக் பட்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இல்லை வெறுமனா வந்து ப்ரைமர் பண்ணி இது மாதிரி டாக்டர் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது டைரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஆராயணுங்க. அதே போல் வந்து எனாமல் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கன்னா அது மேலே வந்து மறுபடியும் எனாமல் பெயிண்ட் தாங்க அடிக்கணும். நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்கன்னா பழைய கட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் கிடச்சில அது மேலே அப்படியே டைரெக்டாக ஒரு பட்டி அப்ளை பண்ணி மறுபடியும் பெயிண்ட் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய தவறுங்க. எனாமல் பெயிண்ட் மேலே நீங்கள் மறுபடியும் பண்ணணும்னா மறுபடியும் எனாமல் பெயிண்ட் அடிச்சா தாங்க அது உன்னோட பாண்ட் ஆகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல எனாமல் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த எனாமல் பெயிண்டை சுத்தமாக ரிமூவ் பண்ணணுங்க. ரிமூவர்னு அதுக்கு இருக்குங்க, வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அந்த எனாமல் பெயிண்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தாங்க ப்ரைமர் அடிக்கிறதாகட்டும் அடுத்து பட்டி வைக்கிறதாகட்டும் நீங்கள் வந்து இந்த வேலை பண்ணணுங்க. பட்டி வச்ச சர்ஃபேஸ் மேலே பெயிண்ட் பண்ண இடத்துல மறுபடியும் நீங்கள் பட்டி வச்சிங்கன்னா அந்த பட்டி வந்து பெயிண்ட் சர்ஃபேஸில் பாண்ட் ஆகாதுங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி ரஃபன் பண்ணி அதுக்கு தகுந்தமான ஒரு அடித்தளத்தை உருவாக்கிட்டு தான் நீங்கள் பட்டி வைக்கணும். பட்டியில் வந்து நிறையா வகை வந்துருச்சுங்க. அதில் இப்போது அக்ரலிக் பட்டி முதல் வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து டைரெக்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணுற பட்டியே வந்துருக்கு. அதுலேயும் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது வந்து எங்கே வைக்கிறது, உள்புற வைக்கிற பட்டி இருக்கா, எக்ஸ்டீரியர் பட்டி இருக்குது. இப்போ வர பட்டிகளில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்துருச்சுங்க. அந்த அதுலேயும் நீங்கள் வந்து அதுக்குடைய குணாதிசயங்களே தெரிஞ்சுட்டு தான் அந்த பட்டி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த கதவு ஜன்னலுக்கெல்லாம் அடிக்கிறதெல்லாம் வந்து எனாமல் பெயிண்ட் இருக்கும், அது வந்து மேட் அடிச்சிருக்காங்களா கிளாஸி அடிச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். பெயிண்டிங் சர்ஃபேஸில் ஈவன் வந்து ஒரு டோரில் வந்து போயிருக்கு அப்படின்னா அந்த சர்ஃபேஸை வந்து டோட்டலாக வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் ஒரு டுக்கோட் ப்ரைமர் பண்ணி அப்புறம் தான் பண்ணணுங்க. ஏன்னா அந்த ஸ்க்ராப்பான பழுதடைந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து சிரமங்கள் தான் ஏற்படுத்தும். இந்த பழைய கட்டத்தில் வந்து நிறையா அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நீங்கள் அதை வந்து கண்ணு கருத்துமாக நீங்கள் பார்த்து பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து பெயிண்டிங்கில் வந்து நிறைய விலை வந்து நல்ல பொருட்கள் வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சாம்பிள் பார்த்துட்டு பண்ணுறது தான் பெட்டருங்க. நீங்கள் அடுத்த கூட பெயிண்டிங்கிறது வந்து ஒரு கலைங்க, அது வந்து ஒரு மன நிறைவான நிகழ்வுக்கு அடித்தலைங்க. பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல காரியங்களுக்கு பண்ணுவாங்க, அப்போ வந்து ஒரு மகிழ்வான தருணத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த பெயிண்டிங்கு. அதே மாதிரி மேலே மேல் தளத்தில் அந்த ஓப்பன் ட்ரெஸ்லாம் அடிக்கிறப்பங்க அது டைரெக்டான ப்ரைமர் அந்த மாதிரிலாம் பண்ண ஒரு கோட்டைங் சிமெண்ட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த தரதளத்தை வந்து என்ன முன்னே அடிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணணுங்க. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு செவத்தில் வந்து டைல் பதிக்கணும்னு சொல்லிச்சுன்னா அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் மட்டும் எடுத்து தான் பதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் தான் எனாமல் பெயிண்ட்டுமேங்க. நிறைய வீட்டில் பழைய இடத்துலலாம் வந்து அது பண்ணியிருப்பாங்க, அது வந்து கண்ணுங்கருத்தமாக பண்ணணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வீண் செலவை வந்து தவிர்க்க முடியும். இந்த பட்டி வைக்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சர்ஃபேஸ் வந்து நம்மளுடைய சோருடைய ஈரத்தன்மை இல்லாமல் உலர்ந்து இருக்கணுங்க. காய்ந்த போன நிலையில் இருந்தால் தான் அது வந்து அந்த பட்டி வந்து பிடிமானமாக பிடிக்கும், அப்போ தான் அது லைஃப் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஈடுபாடோட நல்ல கண்ணு கருத்துமாக பண்ணணும். அப்போ தான் ஒரு மகிழ்வான கட்டடமாக உங்களுக்கு அமையும். நீங்கள் பெயிண்டிங் பண்ணி முடித்தாலும் அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு மன நிறைவான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவோம்.